Hello students, welcome to HibaMax exercise 4.3 la Phillips enn paakalam. The compound interest on rupees 5000 at 12% per annum, p dot a na per annum oru varshathukku appdin artham, for 2 years seringla compounded annually is dash. So indha maari sums ella konja gavanama parunga, formulas ellame padichu vechukonga, adhu dhaan namakku romba useful la irukum. Ipo நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை தான் நான் சிஐன்னு எழுதியிருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ அமௌண்ட்டும் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ருபீஸ் 5000 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பிரின்சிபல். அமௌண்ட்டு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா தான் நம்ம மைனஸ் பண்ணணும். அமௌண்ட்டோட ஃபார்முலா பாருங்கள், P into 1 plus R by 100 whole power N. ஸோ இந்த ஃபார்முலா தான் இந்த எக்ஸசைஸில் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்ல கவனமாக பார்த்துக்கோங்க. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். ஸோ பிரின்சிபலோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5000, அதை எழுதிடலாமா? அண்ட் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆருக்கு பதிலாக இந்த பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது தான் எழுதணும். பர்சன்டேஜில் கொடுத்துருக்கா தான் எழுதணும். 12 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இங்கே 2 இருக்க பாருங்கள், என் இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும், 2 எழுதணும் சரிங்களா. அதுதான் நம்ம இயருக்கான வேல்யூ. இப்போ இந்த இடத்த மட்டும் நான் சால்வ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம், 100 இன்ட்டு 1, 100 ஒன்ஸ் ஆர் 100 ப்ளஸ் 12, அப்போ 0 ப்ளஸ் 2 2, 0 ப்ளஸ் 1 1, அப்புறம் 1, ஆன்சர் 112 சரிங்களா. ஸோ 5000 இன்ட்டு 112 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். இப்போது ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம அதை ரெண்டு வாட்டி எழுதணும். 5000 இன்ட்டு 112 டிவைடட் பை 100, இன்னொரு வாட்டி எழுதணும், 112 டிவைடட் பை 100. இப்போ இந்த வேல்யூ எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாமா? 0 0 0 0, இங்கேயும் ஒரு 0, இங்கேயும் ஒரு 0, கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் 5 ஒன்ஸ் ஆர் 5 5 டூஸ் ஆர் 10. இப்போ இதை நம்ம 2 டேபிளில் சால்வ் பண்ணலாம், ஏன்னா லாஸ்ட்டில் 2 இருக்கு இல்லையா, அப்போ கண்டிப்பாக 2 டேபிளில் சால்வ் ஆகும். 2 ஒன்ஸ் ஆர் 2, 2 5s are 10, balance 1, 2 6s are 12. இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா, 112 இன்ட்டு 5 6 56. இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே நம்மளோட ஆன்சர் கிடச்சிரும் பார்க்கலாமா. 6 2s are 12, 2 balance 1, 6 1s are 6, 6 plus 1 7, 6 1s are 6, 1s place 0 எழுதிடுங்க. 5 2s are 10, 0 balance 1, 5 1s are 5, 5 plus 1 6, அகெயின் 5 1s are 5. ஸோ 2 7 12 balance 1 6, ஆன்சர் 6272 கிடைக்குதா? அதுதான் நான் எழுதியிருக்கேன். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 6272. இப்போ அமௌண்ட்டு தானே கண்டுபிடிச்சிருக்கோம், க்வெஸ்சன் என்ன நமக்கு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சோம், 6272 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ பாருங்க, 5000 சரிங்களா. ஸோ 6272 மைனஸ் 5000 செஞ்சு பார்க்கலாமா, இங்கே இப்படியே செஞ்சிடலாம். 5000, ஸோ 0 தான் இருக்குது, அப்போ 272 அப்படியே எழுதிடலாம். 5 6 மைனஸ் 5 வந்து 1. ஸோ ஆன்சர் 1272. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபிலப்ஸோட ஆன்சர். ஒரு பெரிய 2 மார்க் சம் மாதிரியே இருக்குது, பட் நீங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 8000 அட் 10% பர் ஆனம் ஃபார் 1 இயர். அப்போ இந்த அமௌண்ட் தான் நம்ம பிரின்சிபல், இது நம்மளோட ஆர் ரேட், அண்ட் இது வந்து என். எல்லாத்துக்குமே ஞாபகம் வச்சுக்கணும், அதனால தான் நான் க்வெஸ்சன்லேயே எழுதுகிறேன். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ ஹாஃப் இயர்லின்னு என்ன அர்த்தம் தெரியுமா, நமக்கு என்னுக்கு பதிலாக 2n வரும் ஃபார்முலாவில், அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், மற்றபடி எல்லாமே ஒன்று தான். ஸோ ஆன்சரில் பாருங்கள், சிஐ இஸ் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கேன். அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னென்னு எழுதலாமா, ஏ இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் 2n போட்டிருக்கேன் பாருங்கள். போன ஃபார்முலாவில் வெறும் எந்தா இருந்துச்சு இல்லையா, இப்போ ஹாஃப் இயர்லின்னு கேட்குறனால 2n எழுதியிருக்கோம். சைடில் அதுக்கான ரீசன் எழுதிருக்கேன் பாருங்கள், காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி. ஸோ அதனால தான் அந்த 2n எழுதுகிறோம். ஆரோட வேல்யூ என்ன, 10% ஃபார் ஹாஃப் இயர்லி இல்லையா. அப்போ அந்த ஹாஃப் இயர்லினா பாதி வருஷத்துக்கு தான், அப்போ 10% ஒரு வருஷத்துக்கு, அதுதான் பெர் ஆனம். அப்போ பாதி வருஷத்துக்கு டிவைடட் பை 2 பண்ணணும் இல்லையா. ஸோ 10 டிவைடட் பை 2 வந்து 5 அப்படின்னு கிடைக்கும். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபலுக்கு பதிலாக 8000, 1 ப்ளஸ் ஆருக்கு பதிலாக 5 டிவைடட் பை 100,
அண்ட் டூ இன்ட்டு என்னுக்கு பதிலாக டூ இன்ட்டு ஒன் அப்படின்னு எழுதிட்டாலே போதும். ஸோ நம்ம இப்போது வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 8000 அப்படியே எழுதிடுங்க. இந்த இடம் நான் எப்படி சால்வ் பண்ணேன் போன வாட்டி? 100 ones are 100, 100 plus 5, 105 divided by 100 whole square, இல்லைங்களா? ஸ்கொயரில் என்ன சொன்னேன், ரெண்டு வாட்டி எழுதணும். வெரி குட். ஸோ 8000 into 105 by 100 into 105 by 100 சால்வ் பண்ணலாம். 0000 அண்ட் ஃபைவ் டேபிளில் 5 twos are 5 ones are 5 twos are. இங்கே பாருங்கள், டூ டேபிளில் 8 சால்வ் ஆகும் இல்லையா? 2 ones are 2, 2 fours are 8. இப்போ இந்த மூணு வேல்யூவும் நம்ம மல்டிபிள் பண்ணாலே நம்மளுக்கான ஆன்சர் என்னன்னு கிடச்சிடும். சால்வ் பண்ணலாமா? இந்த மூணு நம்பரையும் நான் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது ரெண்டு பண்ணலாம், அப்புறமா ஃபோரால் மல்டிபிள் பண்ணிடலாம். இல்லைனா இந்த ரெண்டு நம்பர் கூட பண்ணலாம். 4 ones are 4, 4 twos are 8. இது வந்து 105 மல்டிபிள் பண்ணலாம். 4 fives are 20, 0 balance 2. 4 zeros 0, அந்த 2 அப்படியே எழுதிடலாம். 4 ones are 4. 8 fives are 40, 0 balance 4. 8 zeros 0, 0 plus 4, 4, 8 ones are 8. ஸோ ஆன்சர் 0288 கிடைக்குது இல்லையா? ஸோ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், ருபீஸ் 8820. இது வெறும் அமௌண்ட்டு மட்டும்தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிஐ தான் கண்டுபிடிக்கணும். சிஐனா என்ன சொல்லியிருந்தேன்? அமௌண்ட்டு மைனஸ் பிரின்சிபல் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அமௌண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போது? 8820 மைனஸ் பிரின்சிபல் எவ்வளோ? 8000. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணலாமா? இங்கேயே செய்யலாமா? 8820 minus 8000. ஸோ 0000 இருக்கனால 820 அப்படியே எழுதிடலாம். 8 minus 8 வந்து 0. அப்போ வெறும் 820 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? தேர்ட் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாமா? தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், த ஆனுவல் ரேட் ஆஃப் க்ரோத் இன் பாப்புலேஷன் ஆஃப் அ டவுன் இஸ் 10%. If its present population is 26,620, then the population 3 years ago was. அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்னென்னா, ஒரு டவுனில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குதுன்னு அவங்க வந்து ரீடிங் மாதிரி எடுக்கும்போது ஆனுவலாக 10% வந்து வளர்ந்துட்டே வருதான், க்ரோத் ஆகிட்டே வருதான், ஜாஸ்தி ஆகிட்டே வராங்களா மக்கள். இஃப் இட்ஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து 26,620. ஸோ இப்போது அட் ப்ரெசண்ட் வந்து அங்கே 26,620 பீப்புள்ஸ் இருக்காங்களாம். அப்போது நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருந்தாங்க? ஏன்னா ஒரு ஒரு வருஷம் 10% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக இப்போ எடுக்கும் போது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கலாமா? ரேட் ஆஃப் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் ஆர் வந்து 10%. ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? 26,620. லெட் த பாப்புலேஷன் 3 இயர்ஸ் அகோ பி எக்ஸ். 3 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னா எக்ஸ்ன்னு சும்மா எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா தான். அதாவது சிஐ இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 plus r by 100 into n. ஸோ சிஐ அதாவது நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்க பாப்புலேஷன் வந்து 26,620. தட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் என்ன, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸு இன்ட்டு 1 plus r by 100 cube. ஸோ ஆறுக்கு பதிலாக இங்கே நீங்கள் 10 எழுதிடலாம், நான் அடுத்த லைனில் எழுதியிருக்கேன். அண்ட் என்னுக்கு பதிலாக 3 எழுதியிருக்கேன். ஸோ இதே தான் மறுபடியும் எழுதியிருக்கேன், ஆறுக்கு பதிலாக 10, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்த மட்டும் நம்ம இங்கே சால்வ் பண்ணுவோம். பேலன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். 26,620 is equal to x into 100 into 100, 100 plus 10, 110 by 100 whole cube. இப்போ என்ன பண்ண போகிறேன் நான், இந்த பக்கம் இருக்கிற 110 by 100 whole cube ஈக்குவல் டுக்கு அந்த சைடு கொண்டு போக போகிறேன். அப்போ தலைகீழ் எழுதணும் இல்லையா? சூப்பர், வெரி குட். ஸோ 110 கீழே எழுதிட்டு 100 மேலே எழுதிடலாம். க்யூப் அப்படியே எழுதிடுங்க. இப்போ இதை நான் உங்களுக்கு வேறு ஒரு பேப்பரில் சால்வ் பண்ணுறேன். 26,620 into 100 into 100 into 100 whole divided by 110 into 110 into 110. ஸோ இதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 0000 கேன்சல், 1 0 1 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 3 11 இருக்குது இல்லைங்களா? 11 into 11 into 11. இங்கே 2 6 6 2 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து 11 டேபிளாக கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஸோ 11 ones are 11. இதை எப்படி நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, 2 6 6 2 இருக்கா,
ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம். 11 2 ஜார் 22, பேலன்ஸ் 4 இந்த 6 அப்படியே கொண்டு வந்துடுங்க. 46 இருக்கான 11 டேபிளில் 4 times 44 தான் வரும் இல்லைங்களா. 6 minus 4 2, இந்த 2 அப்படியே எழுதிடலாம். ஸோ 11 2 ஜார் 22, அந்த 0 வந்து அப்படியே மேலே எழுதிடுங்க. அப்போ வந்து 2 4 2 0 கிடச்சிருச்சா. இப்போ அடுத்த 11 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 11ம் இந்த 11ம், 11 into 11 நமக்கே தெரியும், 11 11 ஜார் 121. ஸோ ஏன் இதை சொல்கிறேன்னா, 121க்கும் இதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. என்னென்னா இன்டூ 2 பண்ணி பாருங்கள், 2 1 ஜார் 2 2 2 ஜார் 4, அகெயின் 2 1 ஜார் 2. ஸோ இது 1 டைம், இது 2 டைம், இந்த 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ 2 இருக்கா, எத்தனை ஜீரோஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 0, 2 அப்படியே எழுதிட்டு 4 ஜீரோ எழுதிடலாம். அப்போது 3 வருஷம் முன்னாடி எவ்வளோ மக்கள் இருந்தாங்கன்னா 20,000 பீப்புள்ஸ் வந்து இருந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபோர்த்து க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கால்குலேட்டட் குவார்ட்டர்லி, குவார்ட்டர்னா 1/4 அப்படின்னு அர்த்தம், த அமௌண்ட் இஸ் ஃபவுண்ட் யூஸிங் த ஃபார்முலா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்க்கலாமா. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 plus R/400 whole power 4 into n. ஏன் நான் ரெண்டுத்துலையுமே 4 எழுதிருக்கேன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கால்குலேட்டட் குவார்ட்டர்லினா 1/4, அப்போ ஆர் வந்து 4 ஆகும். அந்த 4 கீழே இறக்கி 400 எழுதியிருக்காங்க, அண்ட் பவர்லேயும் 4 into n எழுதியிருக்காங்க. ஃபார்முலா மட்டும்தான் ஆன்சர். ஸோ இந்த க்வெஸ்சன் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து 5th க்வெஸ்சன் பார்க்கலாமா. 5th க்வெஸ்சன் பாருங்கள், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐஎன்எஸ்ஐ ஃபார் 2 இயர்ஸ் ஃபார் அ பிரின்சிபல் ஆஃப் 5000 அட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8% அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐஎன்எஸ்ஐக்கு வந்து தனியாக ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அதே க்வெஸ்சன் மேலே பாருங்கள், மேலே கொடுத்துருக்காங்க டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐஎன்எஸ்ஐக்கு 2 இயர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா, 3 இயர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா. ஸோ இதில் வந்து பிரின்சிபல் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5000 கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். So, difference between SI and CI is given by the formula CI minus SI P into R by 100 whole square. Principal oda value enna 5000 and R oda value enna 8. Avangale kuduthirukanga. Ipo nama formula la substitute panni solve pannale podum. So, CI minus SI is equal to 5000, R ku bala 8 by 100 ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு வாட்டி எழுதணும் இல்லையா. ஸோ 5000 × 8/100 × 8/100, இப்போது 2 ஜீரோ, இன்னொரு ஜீரோ, ஏன்னா 3 ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். 5 1 ஜார் 5 2 ஜார், அகேன் 2 1 ஜார் 2 4 ஜார், இப்போ 8 × 4 8 4 ஜார் 32. ஸோ இந்த சம் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். எல்லாருக்குமே ஃபிலப்ஸ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா. சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ், depreciation value is calculated by the formula P into 1 minus R by 100 whole power n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ரிஷியேஷன் வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா தான். ஸோ இது வந்து ட்ரூ அப்படின்னு எழுதிடலாம். நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க டிப்ரிஷியேஷன் வேல்யூ வந்து இந்த ஃபார்முலா தான் அப்படின்ட்டு. ஸோ அது டைரெக்டான ஒரு ஆன்சர் தான் நமக்கு. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இஃப் த ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ஆஃப் அ சிட்டி இஸ் பி அண்ட் இட்ஸ் இன்க்ரீசஸ் அட் அ ரேட் ஆஃப் ஆர் பர்சன்டேஜ் பெர் ஆனம், தென் த பாப்புலேஷன் என் இயர்ஸ் அகோ வுட் பி பி இன்ட்டு 1 plus R/100 ஹோல் பவர் என். எதுக்குமே வேல்யூ கொடுக்கல பாருங்கள். பாப்புலேஷன் வந்து பின்னு எடுத்திருக்காங்க, இன்க்ரீசஸ் ரேட் வந்து ஆறுன்னு எடுத்திருக்காங்க, அண்ட் என் இயர்ஸ்க்கு அந்த பாப்புலேஷன் இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ லெட் த பாப்புலேஷன் என் இயர்ஸ் அகோ பி எக்ஸ், என் இயர்ஸ்க்கு முன்னாடி பாப்புலேஷன் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் வந்து பி, அது ஓகே இல்லையா. இப்போ கொடுத்துருக்காங்க க்வெஸ்சனில் பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இஸ் ஈக்குவல் டு என் இயர்ஸ் அகோ முன்னாடி உள்ளது எக்ஸ் இன்ட்டு 1 plus R/100 ஹோல் பவர் என். இப்போ நான் எக்ஸு தானே கண்டுபிடிக்கணும், அப்போ இந்த சைடு மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத டிவிஷனில் கொண்டு வர போகிறேன். ஸோ பி டிவைடட் பை 1 plus R/100 ஹோல் பவர் என். பட் நம்ம க்வெஸ்சனில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டூவில் கொடுத்துருக்காங்க பி இன்ட்டு 1 plus R/100 ஹோல் பவர் என்னா. பட் நம்மளோட ஒரிஜினல் ஆன்சர் என்னது, பி டிவைடட் பை 1 plus R/100 ஹோல் பவர் என். அப்போ இது கண்டிப்பாக ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா. ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் அ மெஷின் இஸ் 16,800, இட் டிப்ரிஷியேட்ஸ் அட் 25% பெர் ஆனம் இல்லையா. இட்ஸ் ஒர்த் ஆஃப்டர் 2 இயர்ஸ் இஸ் 9,450. ஸோ நான் வந்து ஒரு மிஷின் வந்து வாங்குகிறேன், இப்போ ப்ரெசண்ட்டாக அதுக்கு வந்து 16,800 அப்படின்னா
ஒரு வருஷத்துக்கு வந்து 25% காசு வந்து அதோடய வேல்யூ குறையுதான். ஸோ கடைசியாக 2 வருஷம் கழித்து 9450 காசு தான் அதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து சொல்லியிருக்காது ட்ரூவா இல்லையா, கரெக்டாக 2 வருஷம் கழித்து அதோட டிப்ரிஷியேட்டட் வேல்யூ வந்து 9450 தானான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் மிஷின் எவ்வளோ, 16,800. டிப்ரிஷியேஷன் ரேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, பர்சன்டேஜ், 25%, இது நம்ம எழுதிக்கலாம். அப்புறம் எத்தனை வருஷம் கழித்து நமக்கு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா, 2 இயர்ஸ் கழித்து இந்த வேல்யூ வரும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ வேல்யூ ஆஃப்டர் 2 இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா, இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரூ ஆஃப் ஃபால்ஸில் பார்த்தோம், பி இன்ட்டு 1 - R/100 ஹோல் பவர் என். ஸோ பி இருக்கிற இடத்துல நம்மளோட அமௌண்ட்டு, ஆர் இருக்கிற இடத்துல டிப்ரிஷியேஷன் ரேட் 25, என் வந்து 2 இயர்ஸ், அதனால அந்த 2. ஸோ 16,800, 25 டேபிளில் 100 எப்போ வரும், 25 ஒன் டைம், 25 ஃபோர் டைம் இல்லையா. ஸோ 1/4 எழுதிட்டு ஹோல் பவர் 2 எழுதிடலாம். இப்போது இதை சால்வ் பண்ணணும் இல்லையா, எப்படி சால்வ் பண்ணலாம், 4 1 ஜார் 4, 4 - 1 3 இல்லையா, இதை மல்டிபிள் பண்ணும், 4 1 ஜார் 4, 4 - 1 / 4, இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் தான். ஸோ கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்டெப்பும் எழுதணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலே போதும். 4 - 1 = 3, 3/4, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கனால 2 வாட்டி எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த நம்பரை 4 டிவைட் பண்ண போகிறேன், ஏன்னா 4 டேபிளில் 16 கண்டிப்பாக வரும் இல்லையா. 4 1 = 4, 4 4 = 16, 4 2 = 8, அண்ட் இந்த 2 0 அப்படியே எழுதிடலாம். இப்போ மறுபடியும் 4 டேபிள் 4200 கேன்சல் ஆகும், பார்க்கலாமா. 4 1 = 4, அகெயின் 4 1 = 4, 2 நம்பர் எடுக்கிறோம், அப்போ 0 5 0 இல்லைங்களா, ஏன்னா 4 5 = 20, இந்த வெளியில் இருக்க 0 அப்படியே நம்ம எழுதிக்கணும். ஆன்சர் 1054 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1050 வந்து 3 3 = 9 மல்டிபிள் பண்ணலாம், 1050 × 9, 9 0 = 0, 9 5 = 45, 5 = 4, 9 0 0 0 + 4 4 9 1 = 9. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்குன்னா, 9450. குவெஷன்லையும் பாருங்களா, அதே தான் இருக்குது இல்லையா, 9450 தான் நம்ம குவெஷன்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெண்டு வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கிறனால நம்ம இதை ட்ரூ அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஃபோர்த் குவெஸ்டின் பாருங்கள், த டைம் டேக்கன் ஃபார் ருபீஸ் 1000 டு பிகேம் 1331 அட் 20% பர் ஆனம் காம்பவுண்டட் ஆனுவலி இஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ பிரின்சிபல் வந்து 1000 ருபீயா, இந்த 1000 ருபீ வந்து 1331 வந்து ஆகிறதுக்கு 20% ரேட்டு பெர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 20% அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எந்த வருஷத்தில் எனக்கு 1331 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாமா. சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்கிற ஆன்சர் 3 இயர்ஸ்ன்னு வந்தால் இது 2 எழுதணும், 3 இயர்ஸ்ன்னு வரலன்னா ஃபால்ஸ்ன்னு எழுதணும். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, 1000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ, 20%, அண்ட் அமௌண்ட் எவ்வளோ நமக்கு, 1331. அமௌண்ட்டோட ஃபார்முலா பாருங்கள், பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் என். அமௌண்ட்டோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1331, பிரின்சிபலோட அமௌண்ட் வந்து 1000 × 1 + R/100 ஹோல் பவர் என். ஆறுக்கு பதிலாக 20% எழுதிடலாம், அண்ட் என்னுக்கு வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கிறோம் அதனால எதுவுமே எழுதலை. அடுத்த லைனில் 1331 எழுதிட்டு இந்த 1000 அப்படியே கீழே கொண்டு வந்துட்டு 1 + 20/100, இப்போ தான் சொன்னேன் இல்லையா, 6 + 20, மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 1000 கீழே கொண்டு வந்துடலாம். அடுத்த லைனில் இதை ரெண்டும் நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா, நமக்கு தெரியும் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 10 எப்போ வரும்னா 5 டைம்ஸ். ஸோ நான் அப்போ 1/5 எழுதிக்கலாம் இல்லையா, 2 5 = 10, அதனால் 1/5 ஹோல் பவர் என். இப்போ இந்த இடத்த சால்வ் பண்ணலாமா, நம்மளுக்கு ஆல்ரெடி இது எப்படி செய்யணும்னு தெரியும் இல்லையா. 1 + 1/5 = 5 1 = 5, +1/5 5 + 1 = 6 6/5 ஹோல் பவர் என். இப்போ இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வந்து நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா, 1331 வந்து 11 × 11 × 11, அதே மாதிரி 1000 வந்து 10 × 10 × 10, நீங்கள் மல்டிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்னா, 11/10 ஹோல் பவர் 3. அப்போ இந்த பக்கமும் அதே வேல்யூ தானே வரணும், எனக்கு பதிலாக 3 நான் சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு அதே வேல்யூ தான் கிடைக்கணும். ஆனால் 6³ வந்து நமக்கு 1331 வராது, அதே மாதிரி 5³ வந்து 1000 வராது. அப்போ என்னோடய வேல்யூ கண்டிப்பாக 3 கிடையாது. ஸோ இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு எழுதணும். 5th question பார்க்கலாம்,
The compound interest on ₹16,000 for 9 months at 20% per annum, compound quarterly is ₹2,522. முக்கியமாக பார்க்கணும், குவார்டர்லி சொல்லியிருக்காங்க. கம்போட்டட் குவார்டர்லினா என் பக்கத்தில் 4 ஆட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிரின்சிபல் வந்து 16,000, என் வந்து 9 மந்த் அண்ட் 9/12 இயர்ஸ்ன்னு எழுதும். ஏன்னா கொடுத்துருக்கிறது மந்தில் கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம வருஷத்தில் தானே பார்க்கணும். ஸோ 9/12ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 12 மந்த் இஸ் ஈக்குவல் டு 1 இயர். ஆரோட வேல்யூ வந்து குவெஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா, 20%. ஃபார் காம்பவுண்டிங் குவார்டர்லி வி ஹாவ் டு யூஸ் அ ஃபார்முலா. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1+R/100 ஹோல் பவர் 4×N. ஏன்னா அது குவார்டர்லியோடது இல்லையா. ஸோ 16,000 × 1+ ஆரோட வேல்யூ என்னது 20% இல்லைங்களா. ஆர் வேல்யூ வந்து நான் இப்போ குவார்டர்லியாக கன்வெர்ட் பண்ணுவோம், நான் மேலே அதை செஞ்சிடுறேன். ஏன்னா இது குவார்டர்லி இல்லையா. ஸோ 20/4, 4 டேபிளில் 20 எப்போ வரும், 5. ஸோ ஆர் இருக்கிற இடத்துல நம்ம 5ன்னு எழுதணும். அதனால தான் நானும் இங்கே 5ன்னு எழுதியிருக்கேன். 5/100, 4×9/12. ஏன்னா என்னோடய வேல்யூ 9/12. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 5/100 செய்யலாமா. 5 2s are 10, 0 அப்படியே கொண்டு வந்துடலாம். அப்போ ஆன்சர் என்ன, 20 இல்லையா. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 1/20 கிடச்சதா. இப்போ இதையுமே நம்ம சால்வ் பண்ணிடலாமா, ஏன்னா 4 டேபிளில் 12 வரும். 4 1s are 4, 4 3s are 12. மறுபடியும் பாருங்கள், 3 டேபிளில் 9 வரும் இல்லையா. 3 1s are 3, 3 3s are 9. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னா 16,000 × 1+1/20, இங்கே 3 இருக்கிறனால 3 அப்படி எழுதிக்கணும். ஸோ 16,000 × 20 1s are 20, 20+1 21/20 ஹோல் க்யூப். ஸோ அடுத்த லைனில் 16,000 × 21/20 × 21/20 × 21/20 மூணு வாட்டி எழுதணும், ஏன்னா மேலே 3 இருக்கா. இந்த 3 0 இந்த 3 2 கட் பண்ணிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், 2 1s are 2 8s are 16, அகெயின் 2 1s are 2 4s are 8, அகெயின் 2 1s are 2 2s are 4. இப்போ நமக்கு பாருங்கள், 2 × 21 × 21 × 21 இருக்கா. நம்ம சால்வ் பண்ணலாமா இதை, 21 × 21 ஒன் டைம். ஸோ 21 அப்படியே எழுதிடலாம், 1s ல் 0 எழுதிட்டு 2 1s are 2 2 2s are 4. ஸோ 1 4 4 இல்லைங்களா. மறுபடியும் என்ன பண்ணும், இன்ட்டு 21 செய்யணும். ஸோ இன்னொரு வாட்டி 20 ஆல் 21 ஆல் மல்டிபிள் பண்ணலாமா, 1 டைம். ஸோ 4 4 1, 1s ல் 0, 2 1s are 2 2 4s are 8, அகெயின் 2 4s are 8, 1 6 12 balance 1 9. ஸோ 9,261 மறுபடியும் இன்ட்டு 2 பண்ணும், 2 1s are 2 2 6 are 12, 2 balance 1 2 2s are 4, 4 plus 1 5, 2 9s are 18. ஸோ ஆன்சர் 18,522 எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, 18,522. இப்போ நம்ம அமௌண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்ட்ரெஸ்ட்டு தானே வேணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஸோ 18,522 − 16,000, ஸோ தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 2,522. இதை மைனஸ் பண்ணணும், 2 − 0 2 2 − 0 2 5 − 0 5, 18 − 16 வந்து 2. ஸோ 2,522 இதுதான் நம்ம குவெஸ்டின்லேயும் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னது, ட்ரூ இல்லையா. எல்லாருக்குமே ட்ரூ ஃபால்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா. பட் எல்லாமே ஒரு பெரிய சம்மாதியாக இருந்தது இல்லையா. வந்து தேர்ட் குவெஸ்சன், டேர்ம் 3 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,200 அட் 2.5% பெர் ஆனம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் 2 இயர்ஸ், எத்தனை வருஷத்துக்கு, 2 இயர்ஸ்க்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா. அண்ட் காம்பவுண்டட் ஆன்வலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ குவெஸ்சன் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னா 3,200க்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5%, அண்ட் 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும். அண்ட் காம்பவுண்டட் ஆன்வலி தான் கொடுத்துருக்காங்க, ஹாஃப் இயர்லி குவார்டர்லி கிடையாது. ஸோ இது இருந்ததுன்னா நமக்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா தான், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலே போதும் காம்பவுண்டட் ஆன்வலினா. ஸோ சொல்யூஷனில் கிவன் டேட்டாஸ் முதல்ல எழுதிடுங்க, ரொம்ப முக்கியம். பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோனா 3,200, அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5% நெக்ஸ்ட்டு வந்து என், எத்தனை வருஷத்துக்கு பார்த்தனா 2 இயர்ஸ் இல்லைங்களா, 2 இயர்ஸ். அண்ட் என்ன கண்டிஷன், காம்பவுண்டட் ஆன்வலி, இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹாஃப் இயர்லினா நம்ம என் வந்து வேறு மாதிரி எழுதுவோம் இல்லையா. ஸோ அமௌண்ட்டோட ஃபார்முலா என்ன, ஏவோட ஃபார்முலா என்னென்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு
P into 1 plus R by 100 whole power N. Ilingla. So amount vandu principal into 1 plus R by 100 whole power N. Principal oda value vena 3200 into 1 plus R oda value vena 2.5 da question la ilia, 2.5 divided by 100 and N oda value vandu 2. So, 3200 into 1 plus. Now, in the math, irundhuchina divided by 100 irundhuchina enna pannu rendu number thalli point vekkanum. Ipo namakku 2.5 irukku rendu number munnadi illa so na 0 na add panikiren. The point rendu number jump pannunga 1 2. So answer 0.025 appdin kadaikku illaingla. Na ezhudirken paarenga adutha line la 3200 into 1 plus the rendu 0 irukku appo rendu number thalli vachana 0.025 whole square. Ipo idu kuda na 1 add pannuma. So 1 point ku munnadi add pannu. Point ku indha pakkam add panidadhinga. Point ku munnadi add pannittu 000 nu ezhudiralam ena inga edhume illa illaya. 0 plus 1 1.025. Ipo inda number inga rendu vaati ezhudirken adutha line la 3200 into 1.025 into 1.025 ena inga whole square. Square na ethana vaati ezhudanum rendu vaati ezhudanum adanal na rendu vaati ezhudirken. Ipo inga kuduthirukka moonu values um nama multiply pananum. So ipo na moonu number iyum ezhudirken inda moonu number iyum nama multiply pannalam. First inda rendu number iyum multiply pannalam seringla. 32 inda zero last la add pannikalam into 1.025. நிறைய பேருக்கு இந்த பாயிண்ட் வச்சு மல்டிப்ளிகேஷன் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்குது, அது நான் என்னன்னு சொல்லித்தரேன். 5 into 0, 5 into 0, 0, திருப்பி 5 into 0, 0, 5 2s are 10, 0 balance 1, 5 3s are 15, 15 plus 1 16. ஸோ ஃபஸ்ட்டு 5 ஓடது முடிஞ்சிருச்சு, அப்புறம் 2. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எடுக்கும்போது ஒன்ஸில் என்ன பண்ணோம், 0 ஆட் பண்ணோம் இல்லையா. 200 again 200, 2 2s are 4, 2 3s are 6. ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்கும் நேராக கரெக்டாக எழுதியிருக்கோமா பார்த்துக்கலாம். 1 வந்து சைடில் எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ அடுத்த நம்பர் 2 முடிஞ்சிச்சு, அடுத்த நம்பர் இருக்கும்போது 2 0 ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்ட பிறகு 0 into anything 0. ஸோ 4 நம்பர் இருந்ததுன்னா 4 0 எழுதணும். இது போகிறோம் 1 2 3 and 4. இப்போ அடுத்தது எத்தனாவது லாஸ்ட் நம்பர். ஸோ ஆல்ரெடி 2 0 ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ எத்தனை 0 ஆட் பண்ணோம், 3 0 ஆட் பண்ணோம். 1 டைம்னா அதே நம்பர் தான் வரும், 0 0 2 and 3. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் இல்லையா. 0 0 0, 6 plus 4 10, 0 balance 1, 6 க்கு அப்புறமா 7 7 க்கு அப்புறம் 8 2 3. இப்போ இந்த நம்பர் கிடச்சிருக்கு. இந்த நம்பரில் எத்தனை நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது பாருங்கள், 1 2 3, 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. நம்மளும் 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிடலாம் அண்ட் இந்த ஜீரோலாம் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த வாட்டி மல்டிபிள் பண்ணும் 3280 இன்ட்டு 1.025 மட்டும் செஞ்சாலே போதும், அந்த ஜீரோஸ் எல்லாம் நம்ம கன்சிடரே பண்ண வேண்டாம். மறுபடியும் இப்போ நம்ம எப்படி மல்டிபிள் பண்ணோமோ அதே மாதிரி செய்யலாம். 500, 5 8s are 40, 4 0, 5 2s are 10, 10 plus 4 14, 1 4, 5 3s are 15, 15 plus 1 16. இப்போ 5 முடிஞ்சது, அடுத்த நம்பருக்கு ஒரு 0 ஆட் பண்ணிடுங்க. 200, 2 8s are 16, 6 balance 1, 2 2s are 4, 4 plus 1 5, 2 3s are 6 சரிங்களா. அடுத்தது 2 0 ஆட் பண்ணணும் அண்ட் ஜீரோனா எல்லாமே ஜீரோ தான். 1 2 3 4, 4 0 ஆட் பண்ணுறேன். இதுவும் முடிஞ்சிச்சுன்னா அடுத்து 3 0 ஆட் பண்ணும் இல்லைங்களா. 1 டைம்னா இந்த நம்பர் அப்படியே எழுதிடலாம், 0 8 2, அப்புறமா 3. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா. 0 0, 6 plus 4 10, 0 balance 1, 6 6 12, 2 balance 1, 10 16 balance 1, 3 3. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 3 3 2 2 000 கிடைக்குதா. இங்கே 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கு, அப்போ நம்மளும் என்ன பண்ணலாம், 3 நம்பர் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட ஆன்சர் வரும் 3362 அப்படின்னு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ நம்ம கிடச்சிருக்க ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 3362. இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தானே கேட்டிருந்தாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ சிஐ இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இல்லைங்களா. அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை என்ன பண்ணணும் நம்ம மைனஸ் பண்ணணும், அப்போ தான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அமௌண்ட் வந்து 3362 இப்போ தான் கண்டுபிடிச்சோம். பிரின்சிபல் வந்து நம்ம குவெஸ்டினில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 3200. வெரி குட். இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்து மைனஸ் பண்ண போகிறேன், 3362
3200 சரிங்களா 2 minus 0 2 6 minus 0 6 3 minus 2 1 so answer rupees 162 இதுதான் நம்மளோட compound interest and that is compounded annually அப்படின்ற கண்டிஷன்ல நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சது 162 ஸோ எல்லாருக்குமே சம் அண்டர்ஸ்டாண்ட் 4.3 எக்ஸசைஸ் ஃபோர்த் க்வெஸ்சன் என்னன்னு பார்க்கலாம் க்வெஸ்சன் படிக்கிறேன் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2.5 இயர்ஸ் ஆன் ருபீஸ் 4000 அட் 10% பெர் ஆனம் இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் இயர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா 2.5 வருஷத்துக்கு டைம் அண்டு எவ்வளோ காசுக்குன்னா 4000 ருபீஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணுமா அட் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க இஃப் த இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் இயர்லி இயர்லினாலும் ஆன்வல்லினாலும் ஒரே மீனிங் தான் ஸோ வந்து நம்ம போன சம் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம் பட் இதில் என்னென்னா இயர்ஸ் மட்டும் மாறுது இல்லையா 2.5 இயர்ஸ் 2 இயர்ஸ்க்கு தனியாக செய்வோம் அண்ட் 1/2 இயருக்கு தனியாக செய்வோம் இது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் மற்றபடி எல்லாமே ஒரே மெத்தட் தான் ஃபோர்த்து க்வெஸ்சன் பாருங்கள் 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து சொல்யூஷனில் எப்போவுமே கிவன் டேட்டா எழுதிடுங்க அது ரொம்பவே முக்கியம் ப்ரின்ஸிபலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 4000 ரூபாய் கொடுத்துருக்காங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 10% இல்லைங்களா ஆர் வந்து 10% காம்பவுண்டட் இயர்லின்னு கொடுத்துட்டாங்க ஆனால் என் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 1/2 இயர்ஸ் 2 வருஷமும் அப்புறம் இன்னொரு 1/2 வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க அதாவது பாதி வருஷம்னா எவ்வளோ 6 மாதம் இல்லைங்களா 6 மாதத்துக்கும் கொடுத்துருக்காங்க சின்ஸ் இட் இஸ் இன் ABC இயர்ஸ் ஃபார்ம் இல்லைங்களா இது வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை இது உங்களுக்கு சொல்லி தர்றதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி என்னோட வேல்யூ வந்து ABC இயர்ஸில் இருந்துச்சுன்னா நம்ம அமௌண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் ஸோ அமௌண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் ஏ இன்ட்டு 1 + B/C இன்ட்டு R/100 ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேட் எப்படி இருக்குன்னா ABC இருந்தால் ஏக்கு தனியாக கண்டுபிடிச்சிட்டு BC தனியாக எடுக்கணும் அது ஆர் கூட மல்டிபிள் பண்ணும் வெளியே எடுத்துடக்கூடாது ஆர் பக்கத்தில் இந்த ஃபார்மில் மனப்பாடம் பண்ணுங்கள் 1 + B/C இன்ட்டு R/100 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் இப்போ பிரின்சிபலோட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 தட் இன்ட்டு 1 + Rஓட வேல்யூ எவ்வளோ 10/100 ஏவோட வேல்யூ வந்து 2 எழுதியிருக்கேன் அதுக்கப்புறம் 1 + 1/2 × 10 ஹாஃப் வந்து நமக்கு BC வேல்யூ 1/2 வேல்யூ 1/2 × 10/100 அண்ட் இங்கே பவர் எதுவுமே இல்லை அது அப்படியே விட்டுறலாம் நம்ம ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஒரு ஜீரோ என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா நம்ம கேன்சல் எப்படி இருக்குன்னா 10 1 ஜார் 10 இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் எப்போவுமே மல்டிபிள் பண்ணும் வெரி குட் 10 1 ஜார் 10 10 + 1 11 சரிங்களா எப்படி இருக்குன்னா 1 + 1/10 இருக்குது இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணும் மேலே இருக்கிறதோட ப்ளஸ் பண்ணோம் அப்போ 10 1 ஜார் 10 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 11 அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன் 11 கீழே இருக்க 10 அப்படி இருக்கணும் இன்ட்டு 2 அண்ட் இந்த டேர்ம் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 1 ஜார் 2 5 ஜார் 2 1 ஜார் 2 5 ஜார் 10 ஸோ இது எப்படி இருக்குது இப்போ 1 + 5/100 இருக்கா இதை இப்படி எழுதிக்கலாமா ஏன்னா 2 1 ஜார் 2 5 ஜார் 10 மாற்றிட்டோமா அப்போ 1 + 5/100 இருக்கா இப்போ மல்டிபிள் பண்ணுங்கள் 100 1 ஜார் 100 100 + 5 105/100 புரியுதுங்களா ஸோ அதனால தான் இங்கே 105/100 எழுதியிருக்கேன் உங்களுக்கு சம் புரியும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னா இப்போ 4000 11/10² 105/100 ஸோ இதை தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் சால்வ் பண்ண போகிறோம் 4000 அப்படியே இருக்கட்டும் 11/10 × 11/10 எழுதிக்கலாம் இன்ட்டு 105/100 இருக்குங்களா ஸோ இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணணும் இல்லையா அதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் பட் அதையுமே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இங்கே மேலே பாருங்கள் 3 0 இருக்குது வேறு எங்கேயும் 0 இல்லை கீழே 4 0 இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த 3 0 கட் பண்ணிவிட்டு இந்த ஜீரோ என்ன பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் இல்லைங்களா இனி நமக்கு வெறும் 4 × 11 × 11 × 105 தட் இஸ் டிவைடட் பை 10 அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணிட்டாலே போதும் நான் உங்களுக்காக மல்டிபிள் பண்ணி காமிக்கிறேன் ஸோ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம் 4 × 11 44
44 into 11 பண்ணலாமா 44 into 11 1 times 4 1 4 4 1 4 1's ல 0 மறுபடியும் 4 1 4 4 1 4 ஸோ 4 8 4 இது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம் இதுக்கப்புறம் இன்ட்டு 105 இருக்குது மூணு நம்பர் ஸோ 3 டிஜிட் இன்ட்டு 3 டிஜிட் செய்ய போகிறோம் கொஞ்சம் கவனமாக பண்ணலாம் 5 4's are 20 0 பேலன்ஸ் 2 5 8's are 40 40 plus 2 42 பேலன்ஸ் 4 5 4's are 20 20 plus 4 24 0 இருக்குது ஸோ செகண்ட் நம்பர்னாலே எப்போவுமே ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும் மூணு நம்பர் இருக்கு அப்போ 1 2 3 0's அடுத்தது 2 0 ஆட் பண்ணும் சரிங்களா 2 0 ஆட் பண்ணிட்டு 1 டைம் தான் அப்போ 4 8 4 0 2 8 0 பேலன்ஸ் 1 5 ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு 50820 இதுலேயும் டிவைடட் பையில் அங்கே ஒரு 10 இருந்துச்சு இல்லையா ஸோ அந்த ஜீரோவே இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வெறும் 5082 மட்டும்தான் இருக்கும் ஸோ சேம் ஆன்சர் இங்கே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா 5082 ஏன்னா நமக்கு 50820 இருந்தது இங்கே டிவைடட் பையில் ஒரு 10 இருக்குது இதை ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா நமக்கு அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு 5082 இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னது அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் இல்லையா ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா 5082 மைனஸ் பிரின்சிபலோட வேல்யூ என்ன 4000 இல்லையா ஸோ 5082 மைனஸ் 4000 ஜீரோனா 280 இது அப்படியே எழுதிடலாம் 5 மைனஸ் 4 1 ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 1082 ருபீஸ் இவ்வளோ தான் செம்மே ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இந்த ஃபார்முலா மட்டும் இது எப்போ வரும்னா ஏபி பை சி ஃபார்மேட்டில் உங்களோட இயர் இருந்ததுன்னா மற்றபடி சம் ரொம்ப ஈஸி நீங்களும் சால்வ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ஆன்சர் கரெக்டாக வரும் கரெக்டாக வந்ததுன்னா என்னோட கமெண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் A principal becomes rupees 2028 in 2 years at 4% per annum compound interest ஃபைன் த பிரின்சிபல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபைனலாக நம்ம கிடைக்கிற அமௌண்ட்டு தான் கொடுத்துட்டு பிரின்சிபல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ஸோ தமிழில் ஒரு வாட்டி க்வெஸ்சன் பார்த்துடலாம் ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அசலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அசல்னா பிரின்சிபல் அமௌண்ட் சரிங்களா ஸோ என் இஸ் ஈக்குவல் டு 2 இயர்ஸ் அண்ட் ஆர் வந்து 4% பெர் ஆனம் அமௌண்ட் ஏ வந்து ருபீஸ் 2028 இப்போ அமௌண்ட்டோட ஃபார்முலா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என் அமௌண்ட்டுக்கு பதிலாக 2028 எழுதிட்டு பி தான் கண்டுபிடிக்க போகிறோம் பிரின்சிபல் அது அப்படியே இருக்கட்டும் 1 + 4/100 ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4 by 100 ஹோல் ஸ்கொயர் ஸோ 2008 இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் 4 ஒன் டைம் 4 டூஸ் ஆர் 8 பேலன்ஸ் 2 4 5 ஆர் 20 25 அதாவது 100 வந்து 4 டபுள் 25 எல்லாருக்குமே தெரியும் இப்போ நமக்கு 1 + 1/25 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கிதா இதை இப்போ க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாம் 1 + 1/25 25 இன்ட்டு 125 25 + 1 26 26/5 இந்த ஃபுல் டேர்முக்கு பதிலாக 26/5 எழுதணும் அடுத்த லைனில் ஸ்கொயர் இருக்கனால ரெண்டு வாட்டி எழுதுங்க ஸோ 2028 ஈக்குவல் டு பி இன்ட்டு இதை ரெண்டு வாட்டி 26/25 இன்ட்டு 26/25 அடுத்த ஸ்டெப்பில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஈக்குவல் டுக்கு அந்த செட் கொண்டு போகிறேன் ஸோ கீழே இருக்கிறது மேலே போயிடும் அதே மாதிரி 25 கீழே இருக்கிறது மேலே போய்ட்டு 26 கீழே வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம் சால்வ் பண்ணால் நம்மளோட ஆன்சர் 1875 வரும் ஸோ 1 by 1 சால்வ் பண்ணலாம் 2 டேபிளே ஆரம்பிக்கலாம் 2 1 2 0 திருப்பி 2 1 2 2 4 8 2 1 டைம் 2 13 டைம் மறுபடியும் 2 டேபிள் 2 5 10 ரெண்டு நம்பர் எடுக்கிறனால 0 2 7 14 ஸோ மறுபடியும் இது 2 13 டைம்ஸ் அப்படின்னு ஆகுது இல்லைங்களா ஸோ 13 டேபிளில் 507 டிவைட் ஆகுதா பார்க்கலாம் 13 4 டைம்ஸ் 52 ஆகிடும் அப்போ 3 டைம்ஸ் 3 3 9 3 1 3 39 இது 10 இது 4 10 - 9 1 4 - 3 1 இந்த 7 அப்படியே கொண்டு வந்துடலாம் 3 டேபிளில் 7 பார்த்தீங்கன்னா 3 9 ஆர் தான் 7 வரும் ஸோ 3 9 ஆர் 27 7 பேலன்ஸ் 2 9 1 ஆர் 9 10 11 ஸோ வந்து 0 ஆகிடுச்சு 39 டைம்ஸ் 13 1 டைம் 13 39 39 13 எந்த டேபிளில் 13 டேபிளே போகும் 3 டைம்ஸ் 13 1 டைம் 13 3 டைம்ஸ் ஸோ 25 இன்டு 25 625 25 ஸ்கொயர் வந்து 625 அது கூட நம்ம இந்த 3 மல்டிபிள் பண்ணலாம் 3 5 ஆர் 15 5 பேலன்ஸ் 1 3 2 ஆர் 6 + 1 7
6 3 18 ஸோ ஆன்சர் 1875 கிடைக்கிது. அதுதான் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் கூட. எல்லாருக்குமே சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் அக்கௌண்ட்டையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் ருபீஸ் 3375 அமௌண்ட் டு 4096 அட் 13.13% per annum where interest is compounded half yearly-னு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ஆன்வலி தான் கொடுத்துருப்பாங்க, இப்போ வந்து ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே க்வெஸ்சன் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். 13.13% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் எத்தனை ஆண்டுகளில் 3375 ஆனது 4096 ஆக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல்ல வந்து கிவன் டேட்டாஸ் நம்ம கண்டிப்பாக எழுதணும் இல்லையா, என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதணும். பிரின்சிபல் வந்து 3375, அமௌண்ட் வந்து 4096. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 13.13 பெர் ஆனம். இதை முதல்ல நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம். 3 × 13 வந்து 39, 39 + 1 வந்து 40, அதான் 40 எழுதிட்டு டிவைடட் பை 3% அப்படியே எழுதிடணும். காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை டிவைடட் பை 2 பண்ணணும். அப்போ பார்த்தோன்னா 2 டேபிளில் 2 1 டைம் 2 2 டைம் அந்த 0 எழுதிலாம். ஸோ 20/3 தான் ஆரோட வேல்யூ. லெட் த நம்பர் ஆஃப் இயர்ஸ், நான் கண்டுபிடிக்க போகிற இயர்ஸ் என்ன எடுத்திருக்கேன், என்னன்னு எடுத்திருக்கேன் ஃபார் காம்பவுண்டிங் ஹாஃப் இயர்லி, அது ரொம்பவே முக்கியம். அமௌண்ட்டோட ஃபார்முலா எப்படி மாறும்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன் 1 + R/100 2n. இது வந்து அமௌண்ட்டோட ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹாஃப் இயர்லி, காம்பவுண்டிங் ஹாஃப் இயர்லி. ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ என்ன, 4096, தட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபலோட அமௌண்ட் வேல்யூ என்ன, 3375. 1 + R இருக்க இடத்துல 20/3/100 2n. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன், டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். தட் இஸ் ஈக்குவல் டு 1 + இந்த 20 இருக்குது பார்த்திங்களா, இந்த 100 கீழே நம்ம மல்டிப்பிள் பண்ணிக்கலாம். ஸோ 20/3 × 100 300 2n. 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிளில் 2 × 15 வந்து 30, அப்போ 30 கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே 15 எழுதிடலாமா. இப்போ இதையும் சால்வ் பண்ணோம் அடுத்த லைனில். அப்போ 15 × 1 15 15 + 1 = 16. ஸோ 16/15 எழுதியிருப்போம். ஸோ பார்த்தீங்களா, 16/15 2n. அண்ட் இந்த இடம் பாருங்கள், நான் ஷார்ட் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா, நமக்கு மேலே இருக்க நம்பர் 16 க்யூபும் கீழே இருக்க நம்பர் 15 க்யூபாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பட் டைரெக்டாகவே நீங்கள் எழுதிடலாம். ஸோ 16/15 3 இங்கே 2n. ஸோ ரெண்டு பேஸுமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு இல்லையா, ரெண்டு பேஸுமே ஒரே மாதிரி இருந்தால் பவர்ஸ் என்ன எப்படி பண்ணலாம், ஈக்குவலேட் பண்ணலாம். ஸோ 3 = 2n. இந்த 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கதான் அடுத்த லைன் டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். ஸோ 3/2 = n. 3/2 நம்ம டிவைட் பண்ணோன்னா 2 1s are 2, பேலன்ஸ் 1, பாயிண்ட் வச்சா 0, 2 5s are 10. ஸோ 1.5 இயர்ஸ் வந்து நம்ம இயரோட வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ எல்லாருக்குமே சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் 7th க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஃபைண்ட் த சிஐ ஆன் த ருபீஸ் 15,000 ஃபார் 3 இயர்ஸ். கம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணுமா 15,000 ருபீஸ்க்கு அண்ட் 3 வருஷத்துக்கு. இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் 15%, 20% அண்ட் 25% ஃபார் 1, 2 and 3 இயர்ஸ். ஸோ 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து 15%, அடுத்த வருஷம் வந்து 20% அண்ட் 3வது வருஷம் வந்து 25%னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட் கிடைக்கும் இல்லையா, அது என்னென்ன நம்ம கண்டுபிடிக்கணுமா. ஸோ இன்னொரு வாட்டி க்வெஸ்சன் என்னென்னு பார்த்துடலாம். 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் 15,000 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியே காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் என்னென்ன அப்படின்னு எழுதிடுவோம் இல்லைங்களா. கிவன் டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். பிரின்சிபல் வந்து 15,000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 15% ஃபார் இயர் 1 அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்டுக்கு வந்து 20% ஃபார் இயர் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3 வந்து சீன்னு எடுத்துக்கிறேன், 25% ஃபார் இயர் 3. ஸோ இப்போ 3 வருஷத்துக்கு தனித்தனியாக என்னென்ன பர்சன்டேஜ்னு எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரின்சிபல் இன்டூ 1 + A/100 1, 1 + B/100 1 அண்ட் 1 + C/100 1. ஸோ ஏ வந்து ஃபஸ்ட் இயர்க்கானது 15, பி வந்து செகண்ட் இயர்க்கானது 20, சி வந்து தேர்ட் இயர்க்கானது 25. ஸோ இப்போ 15,000 பிரின்சிபல் இருக்க இடத்துல எழுதியிருக்கோம், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா, நமக்கு வந்து ஆல்ரெடி செஞ்சிருப்போம்.
ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுனா 1 + 15/100 இதுதான் நம்மளோட க்வெஸ்சன். 100 × 1 இதை ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 15 ப்ளஸ் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஈஸி பார்த்தீங்களா. 100 × 1 = 100, ஸோ 100 + 15/100. அப்போது 100 + 15 ஆட் பண்ணால் 115/100. புரியுதா? இப்படி வந்து ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம வந்து 115/100 எழுதிடலாம். அடுத்த டேர்ம் வந்து 1 + 20/100. 1 + 20/100னா 100 × 100 = 100. 100 + 20/100, ஸோ ஆன்சர் 120/100. நீங்களும் எழுதி பார்க்கணும், டைரெக்டாக எழுதாமல் ஒரு வாட்டி எழுதி பாருங்கள், மிஸ்டேக்ஸே இருக்காது. 1 + 25/100, ஸோ 100 × 1 100 + 25/100, ஸோ தட் இஸ் 125/100. ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது ஃபஸ்ட்டு இடத்துல 115/100, அடுத்த இடத்துல 120/100, அடுத்த இடத்துல 125/100. இப்போது இது எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணணும் × 15,000 கூட நான் இங்கே செய்கிறேன். 15,000 இருக்கா, × 115/100, × 120/100, × 125/100. ஃபஸ்ட்டு இந்த 2 0, இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்புறம் இந்த 1 0, இந்த 1 0 கேன்சல் பண்ணிடலாம். அடுத்த 0 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா. பேலன்ஸ் இப்போ நமக்கு இங்கே 15, இங்கே 10 மட்டும்தான் இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. ஸோ 5 3s are 15, 5 2s are 10. ஃபஸ்ட்டு 5 3s are இதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் 5 2s are 10 கட் பண்ணிடலாம், இல்லை 5 டேபிளில் முதல்ல சால்வ் பண்ணாலும் சரி. 5 டேபிளில் பார்த்தோன்னா 5 2s are 10, 5 2s are 10, பேலன்ஸ் 25 இருக்குது, 5 5s are 25. இப்போ வந்து இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. 2 1 டைம், 2 6 டைம் 12, அகேன் 2 1 டைம், 2 3 டைம் 6. இப்போ கீழே வந்து நமக்கு எந்த நம்பருமே இல்லை, எல்லாமே கேன்சல் ஆச்சு, மேலே இருக்கிற நம்பர் மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். 3 × 115 × 3 × 25, கரெக்டுங்களா? இது மட்டும்தான் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. ஸோ 25 × 3 = 75. 75 × 3 என்னன்னு பார்க்கலாம். 75 × 3, 5 3s are 15, 5 balance 1, 7 3s are 21, 22. இப்போ 225 × 115 செஞ்சு பார்க்கலாமா. 5 5s are 25, 5 balance 2, 5 2s are 10, 11 12, 2 balance 1, 5 2s are 10, 11. இப்போது ஃபஸ்ட்டு இந்த 1 இடத்துல 0 எழுதிடணுமா. 1 டைம்னா 5 2 2, மறுபடியும் 1s லேயும் 10s லேயும் 0, என்ன ரெண்டாவது டிஜிட் இல்லைங்களா. 1 டைம்னா ஈஸி, 5 2 2. ஸோ 5 7 5 க்கப்புறம் 6 7 8 5 2, ஆன்சர் 25,875 கிடைக்குதா? ஸோ அதே தான் நானும் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், அமௌண்ட் வந்து 25,875. ஸோ கால்குலேஷன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பார்த்து அதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, அமௌண்ட் மைனஸ் ப்ரின்ஸிபல் இல்லையா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட்லேருந்து ப்ரின்ஸிபல் என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ 25,875 - 15,000, இது நம்ம சைட்லேயே சால்வ் பண்ணிடலாம். 25 8 75 15,000. ஸோ 0 - பண்ணால் 5 7 8, 5 - 5 0, 2 - 1 = 1. ஸோ 10,875 இதுதான் நம்மளோட சிஏயோட வேல்யூ. எல்லாருக்குமே புரிஞ்சுதா? அண்ட் 3 8th க்வெஸ்சன், அதுதான் இன்றைக்கி நம்மளோட டாபிக். ஸோ க்வெஸ்சன் படிக்கிறேன். Find the difference between the CI and the SI on ₹5,000 for 1 year at 2% per annum if the interest is compounded half yearly. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து compounded half yearly, quarterly-ன்னு கொடுத்தாங்கன்னா நம்மளோட ஃபார்முலாஸில் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ இப்போ க்வெஸ்சனில் என்ன சொல்கிறாங்கன்னா, we have to find the difference between CI and SI. SI-க்கும் CI-க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் நடுவில் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும். அதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டோட வேல்யூ வந்து 5,000 கொடுத்துட்டாங்க ஒரு வருஷத்துக்கு, அண்ட் 2% வந்து இன்ட்ரெஸ்ட்டு, அண்ட் முக்கியமாக காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லி, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். ஐந்தாயிரத்துக்கு 2% ஆண்டு வட்டியில் அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா, சிம்பிள் ஃபார்முலா இருக்குது, அதை மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். பிரின்சிபல் கிவன் டேட்டா எழுதணும் இல்லையா? அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கைண்ட்லி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அடுத்து சால்வ் பண்ணுற சம்ஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். அண்ட் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே ஆல்னு இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிவிடுங்க. மறக்காமல் எல்லோரும் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரின்சிபல் பி வந்து 5000, டைம் பீரியட் எவ்வளோ 1 இயர், அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2% பெர் ஆனம். இது எல்லாமே குவெஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஹாஃப் இயர்லி இல்லைங்களா, ஹாஃப் இயர்லின்னா என்ன பண்ணும், நம்ம இன்ட்ரெஸ்ட்டை 2 டிவைட் பண்ணிடலாம். ஏன்னா ஹாஃப்னா 1/2, ஸோ 2% இன்ட்டு 1/2னா 2 கீழே வந்துடுமா, 2 டேபிளில் 2 கேன்சல் ஆகும் 1 டைம். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% மாறிடும். இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஏ அண்ட் எஸ்ஐக்கு வந்து ஒரு டைரக்ட் ஃபார்முலா இருக்குன்ட்டு, அது இதுதான். சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் இக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 பவர் 2n. 2n எதுக்குன்னா ஹாஃப் இயர்லிக்காக, இந்த 2n வருது ஹாஃப் இயர்லிக்காக. ஸோ சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 5000, பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 5000, ஆருக்கு 1/100 இன்ட்டு 2 இன்ட்டு, என் வந்து 1 இயர் இல்லைங்களா, ஸோ என்னுக்கு பதிலாக 1. அடுத்து நம்ம 2 ஒன்ஸாக 2, ஸோ இந்த 1/100 ரெண்டு வாட்டி எழுதிக்கலாம். 5000 இருக்கட்டும், இந்த 1/100 பவரில் 2 இருக்கிறனால ரெண்டு வாட்டி எழுதுங்க. 2 0, இங்கே 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கே இருக்கிற 1 0, இங்கே இருக்க 1 0 கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் ஒரே ஒரு 10 இருக்குது. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி வரும்னா 5/10 இப்படி தானே இருக்கும். 5/10 ஒரு நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். ஸோ 0.50.5 இல்லைங்களா, 5ன்றது நம்ம 15 எழுதிக்கலாம். ஸோ ருபீஸ் வந்து 0.50, இதுதான் நம்ம டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்குன்னா ருபீஸ் 0.53. 9th question சால்வ் பண்ண போகிறோம். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சிஐ அண்ட் எஸ்ஐ ஆன் 8000 காம்பவுண்டட் ஆன்வலி ஃபார் 2 இயர்ஸ் இஸ் ருபீஸ் 20. ஸோ லாஸ்ட்டு நம்ம 8th question போன வீடியோவில் சால்வ் பண்ணதில் சிஐயோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே சிஐயோட டிஃப்ரென்ஸே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அவங்க 2 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆன்சர் என்னென்னா ருபீஸ் 20, டிஃப்ரென்ஸோட ஆன்சர். ஸோ இந்த கிவன் டேட்டாஸ் வச்சுட்டு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்கணும். குவெஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிடுங்க. குவெஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு சிஐ அண்ட் எஸ்ஐயோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, காம்பவுண்டட் ஆன்வலி கொடுத்துட்டாங்க, 2 வருஷத்துக்குன்னு கொடுத்துட்டாங்க, அண்ட் ஆன்சர் வந்து ருபீஸ் 20 கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஆர் மட்டும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ குவெஸ்டின் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ரூபாய் 8000 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 20 எனில் வட்டி வீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் தான் நம்ம எழுதுவோம். கிவன் டேட்டாஸ் வந்து அதில் எழுதிடலாம். பிரின்சிபல் பி இஸ் ஈக்குவல் டு ருபீஸ் 8000, டைம் பீரியட் எவ்வளோ 2 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ இஸ் கிவன் பை த ஃபார்முலா. சிஐ மைனஸ் எஸ்ஐயோட ஃபார்முலானா பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் பவர் என். ஸோ 20 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐயோட வேல்யூ ருபீஸ் 20 கொடுத்துருந்தாங்க, தட் இஸ் ஈக்குவல் டு 8000 இன்ட்டு ஆர் கண்டுபிடிக்கணும் பை 100, என் வந்து 2 இயர்ஸ், பிரின்சிபல் 8000. இப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8000 நான் என்ன பண்ண போகிறேன்னா டிவிஷனில் கொண்டு வர போகிறேன். ஸோ 8000 டிவிஷனில் எடுத்துகிட்டு இந்த டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கும், ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் மட்டும் அப்படியே இருக்கும். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 டேபிள் 8 எப்போ வரும்னா 4 டைம்ஸ். ஸோ 2 1 டைம், 2 4 டைம், இந்த 2 0 அப்படியே எழுதலாம். ஸோ பேலன்ஸ் வந்து 1/400 இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குமா. இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த ஸ்கொயர் நான் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போது இங்கே ஒரு ஏ பவரில் ஸ்கொயர் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கொயர் அன்சைட் போகும்போது என்னாகும், ஏ இஸ் கூட ரூட் ஆஃப் பி, ஸ்கொயர் அன்சைட் போகும்போது ரூட்டாக மாறிடும். ஸோ அதான் செஞ்சுருக்கேன், ஸ்கொயர் இன்சைட் வரும்போது ரூட்டாக மாறிடுச்சு. ஏன் இந்த ரூட்னா 400 நம்ம எப்படி எழுதலாம், 20 இன்ட்டு 20. ஸோ ரூட்குள்ளே 2 20 இருந்தால் 1 20 வெளியே எடுத்துடலாம். அதனால நான் 400 இருக்க இடத்துல வெறும் 20 மட்டும் எழுதிருக்கேன், ரூட்டை ரிமூவ் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 100. அடுத்த லைனில் இந்த கீழே டினாமினேட்டரில் இருக்க 100 நியூமரேட்டருக்கு நான் கொண்டு போகிறேன் ஓகேங்களா. ஸோ டினாமினேட்டரில் இருக்க 100 நியூமரேட்டர் கொண்டு போகும்போது மேலே 100 ஆகிடும், கீழே 20, தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இல்லைங்களா. 20 டேபிளில் 100 எப்போ வரும்னா 5 டைம்ஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 0 0 கேன்சல் பண்ணுவோம், 2 5 ஜா 10. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5%. ரொம்ப சிம்பிளான கல்குலேஷன்ஸ் தான், நீங்களும் எழுதி பாருங்கள். 10th question, ஃபைண்ட் த பிரின்சிபல் இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ ஆன் இட் அட் 15% பெர் ஆனம் ஃபோர் 3 இயர்ஸ் இஸ்
1134. So, na principal kandupidikkanuma CI and SI oda difference evlo na 1134 and rate of interest vandu 15% for 3 years. So, principal amount da nama kandupidikka porom 15% aandu vaddiyil 3 aandugalukku kidaikkum kootu vaddikkum thani vaddikkum idaiye ulla vyathyasam 1134 enil அசலை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாஸ் என்னென்னு எழுதிடலாம் இல்லையா. கிவன் டேட்டாஸ் ரொம்பவே முக்கியம் நமக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% அண்ட் டைம் பீரியட் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிஐ அண்ட் எஸ்ஐ வந்து 1134 ஃபார்முலா ஃபார் 3 இயர்ஸ் வந்து சிஐ மைனஸ் எஸ்ஐ பி இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர் 3 + R/100 இது வந்து ஃபோர் 3 இயர்ஸ்க்கான ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாஸ் எல்லாம் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஒர்க் அவுட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ 1134 SCI - SIக்கு தட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆருக்கு பதில் 15/100 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 3 + ஆருக்கு பதில் 15/100. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணலாம். 15/100 அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் வரும்போது 100 இன்டூ 3 + 15 பண்ணுவோமா. 3 + 15/100 100 இன்டூ 3 அப்புறம் ப்ளஸ் பண்ணுவோம். 100 இன்டூ 3 300, 300 ப்ளஸ் 15 315/100. அடுத்த லைனில் 1134 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டூ 15/100 ஹோல் ஸ்கொயர் இன்டூ 315/100. இந்த மாதிரி கிடச்சிருச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிரின்சிபல் மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ரெண்டு நம்பரையும் ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்க 100 மேலே வந்துடும், மேலே இருக்க 15 கீழே வந்துடும். 2 times ஞாபகம் வச்சுக்கோங்க ஹோல் ஸ்கொயர், அதனால தான் 2 times எழுதியிருக்கேன். அண்ட் 315/100 நம்ம தலை கீழே எழுத போகிறோம். ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோனாலே நம்மளோட ஆன்சர் என்ன ஈஸியாக கிடச்சிடும். ஸோ கால்குலேஷன் நான் தனியாக ஒரு ஷீட்டில் செய்கிறேன். 5 3s are 15, 5 2s are 10, பேலன்ஸ் 0. சரிங்களா. திருப்பி 5 3s are 15, 5 20s are 100. இப்போ மறுபடியும் 5 டேபிள் இது இருக்குது. 5 6s are 30, 5 3s are 15 இல்லைங்களா, அண்ட் 5 4s are 20. வேறு ஏதாவது 63 வந்து 3 டேபிளில் கேன்சல் ஆகும், வேறு 3 டேபிளில் இங்கே கேன்சல் ஆகுறது, இது கேன்சல் ஆகுதா பார்க்கலாம். 1 1 3 4 / 3, 3 3s are 9, 10 11, ஸோ 2 3, 3 7s are 21, பேலன்ஸ் 2 4, ஸோ 3 8s are 24 0. ஸோ 1 time கேன்சல் பண்ணோன்னா 378 கிடைக்குதா. மறுபடியும் நான் வந்து இதை வந்து 3 டிவைட் பண்ண பார்க்க போகிறேன். 378 / 3, 3 1s are 3, 3 2s are 6, 1 balance 8, 3 6s are 18 0. ஸோ அகெயின் 3 கட் பண்ணிட்டா இது 126. இப்போ இங்கே 63 இருக்கா, 63 × 2 பண்ணுங்கள், 3 2s are 6, 6 2s are 12, 126. ஸோ 63 கண்டுபிட்டு 126 வந்து நான் எத்தனை டைம்னா 2 times. சரிங்களா. இப்போ பேலன்ஸ் நமக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா, 2 இருக்குது, இன்ட்டு 100 இருக்குது, அதுக்கப்புறமா 21 இருக்குது, அதுக்கப்புறமா 4 இருக்குது இல்லைங்களா, இன்ட்டு 4. ஸோ இப்போது ஜீரோஸ் இருக்கிறத விட்டுட்டு நம்பர்ஸ் மட்டும் பாருங்கள். 2 2s are 4, 4 4s are 16, எத்தனை ஜீரோ, 1 2 3, 1 2 3 0s இருக்குது. ஸோ அதை தான் நம்ம எழுதிப்போம், 16,000. புரியுதுங்களா. ஸோ கால்குலேஷன் வந்து டவுட்ஸ் வரக்கூடாதுன்னா நான் தனியாக செஞ்சு காமிக்கிறேன். இந்த டிவிஷன்லாம் நீங்களும் தனியாகவே செஞ்சு பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம பிரின்சிபலோட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ருபீஸ் 16,000. இல்ல அப்ஜெக்டிவ் க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் பீரியட்ஸ் இன் அ இயர் இஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆன் அ பிரின்சிபல் இஸ் காம்பவுண்டட் எவ்ரி 2 months அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம பீரியட் எவ்வளோ நாளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா 1 இயர்க்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, 1 இயர்க்கு கொடுத்துருக்காங்க. ஓர் அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு - மாற்று காலங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்கன்னா 1 இயருக்கு மொத்தம் எத்தனை மந்த்ஸ் இருக்கும், 1 இயருக்கு 12 months, அதான் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1 இயருக்கு வந்து 12 months, அதை வந்து 2 months once, அப்போ பாதியாக குறையணும் இல்லைங்களா. 2 மாதத்துக்கு ஒருக்கானா நம்ம பாதியாக குறைப்போம். ஸோ 12 / 2 வந்து 6. ஸோ ஆன்சர் வந்து 6 தான் ஆன்சர். 12th question, the time taken for rupees 4400 to become 4851 at 10% compounded half yearly is அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ காம்பவுண்டட் ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. காம்பவுண்டட் ஹாஃப் இயர்னா ஆறை வந்து டென் இருக்கா, டென் டிவைடட் பை டூ சைனோ தட் இஸ் 5%. ஸோ இதுதான் ஃபார்முலா, ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் பவர் 2n. இப்போ ஏக்கு பதிலாக 4851 அண்ட் பிரின்சிபலுக்கு பதிலாக 4400. 1 ப்ளஸ் 5/100 பவர் 2n இல்லையா. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுவோம், 100 இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபைவ் இல்லைங்களா, ஒன் ப்ளஸ் 5/100னா 100 இன்ட்டு ஒன் ஹண்ட்ரட், ஹண்ட்ரட் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அதை எழுதிட்டு டிவைடட் பை ஹண்ட்ரட் இருக்க அதை எழுதிடலாம். இப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4400 டிவிஷனில் கொண்டு வந்துடுறேன். இப்போ இது இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 11 டிவைட் பண்ணுறேன். 11 டிவைட் பண்ணால் 11 இன்ட்டு 441 டிவைடட் பை 11 இன்ட்டு 400. ஸோ இது 11 டேபிளாக டிவைட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இதை வந்து 5 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன், ஏன்னா ரெண்டுமே 5 டேபிளாக கேன்சல் ஆகும். 105 வந்து 5 டேபிளாக 21 டைம் அண்ட் 100 வந்து 5 டேபிளாக 20 டைம்ஸ். ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 441ஐயும் 400ஐயும் ரூட் எடுக்க போகிறேன். ஏன்னா 441 வந்து 21 ஸ்கொயர், அதே மாதிரி 420 ஸ்கொயர். ஸோ இப்போ 21 இன்ட்டு 21 பண்ணால் நம்ம 441 கிடைக்கும், அதே மாதிரி தான். ஸோ ரெண்டு வாட்டி 21 வந்ததுன்னா நம்ம மேலே ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஏன் இப்படி எழுதுறோன்னா இந்த பக்கமும் 21/20, இந்த பக்கமும் 21/20. ஸோ பவர்ஸ் ஈக்குவலேட் பண்ணலாம் இல்லையா, 2 = 2n. ஸோ இந்த 2 வந்து நான் டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். 2 ÷ 2 = 1, 1 = n. தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள். த காஸ்ட் ஆஃப் அ மிஷின் இஸ் ருபீஸ் 18,000 அட் இட் டிப்ரிஷியேட்ஸ் அட் 16.23% ஆன்வலி, இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 2 இயர்ஸ் வில் பி, ரெண்டு வருஷம் கழிச்சு அதோடய வேல்யூ என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் மிஷின் எவ்வளோனு கொடுத்துட்டாங்க, டிப்ரிஷியேட்டிங் வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, அண்ட் எத்தனை வருஷம் அதையுமே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓர் இயந்திரத்தின் விலை 18,000, அது ஆண்டிற்கு 16.23% தேய்மானம் அடைகிறது, 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டிப்ரிஷியேட்டட் வேல்யூவோட ஃபார்முலா என்னென்னா, ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 1 - r/100 ஹோல் பவர் n. ஸோ ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 18,000, 1 - rஓட வேல்யூ 50/3. இந்த 50/3 எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம 16 2/3 எழுதியிருந்தோமா, 16 3 = 48 இல்லைங்களா, ப்ளஸ் 2 பண்ணணும், 48 + 2 = 50/3. ஸோ 50/3 அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம், டிவைடட் பையில் 100 இருக்குது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலான்னா, இந்த 3 வந்து டினாமினேட்டரில் கொண்டு வந்துடலாம். 18 × 1 - 50, இந்த 3 100 பக்கத்தில் கொண்டு வந்துருங்க. 0 0 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் நமக்கு இப்போ என்ன கிடைக்கணும், 5 ÷ 3 = 30. 5 டேபிளில் 30 போகிறோம் 6 டைம்ஸ். ஸோ 5 1 டைம் 36 டைம்ஸ். ஸோ 18,000 வந்து 1 - 1/6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். இப்போ இதையும் நம்ம மாற்றணும் இல்லையா, 6 1 = 6, 6 - 1 = 5. ஸோ 5/6 புரியுதா, 18,000 × 5/6 × 5/6. நெக்ஸ்ட் டேபிளில் வந்து 18 கேன்சல் ஆகும், 6 1 டைம் 6 3 டைம்ஸ் 18 அண்ட் 3 0 அப்படியே எழுதிடும் இல்லைங்களா. அடுத்தது பாருங்களா, 30 6 டேபிளே கேன்சல் ஆகும். ஸோ 6 5 = 30 அந்த 2 0 எழுதிடலாம். ஸோ எத்தனை 5 இருக்குது, 1 2 3, 5 5 = 25, 25 × 5 பண்ணனா 5 5 = 25, 5 = 2, 5 2 = 10, 11 12, 125 கிடைக்குது, அந்த 2 0 அப்படியே எழுதிடலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். 14th க்வெஸ்சன் பாருங்கள். த சம் விச் அமௌண்ட்ஸ் டு 2662 அட் 10% பெர் ஆனம் இன் 3 இயர்ஸ் காம்பவுண்டட் இயர்லி எஸ் அப்படின்னு கேட்குறாங்க. காம்பவுண்டட் இயர்லினா ரொம்ப ஈஸி, ஏன்னா பவரில் வெறும் n மட்டும்தான் வரும் இல்லைங்களா. ஸோ பார்க்கலாம். 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கொரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஷ் என்ற அசலானது 2662 தொகையாக ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு அமௌண்ட்டோட ஃபார்முலா வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. ஸோ அமௌண்ட்டோட வேல்யூ என்ன, 2662 தட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r வந்து 10 10/100 ஹோல் க்யூப் சரிங்களா. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இதை சால்வ் பண்ணோம், 100 × 1 100 வந்தால் 100 100 + 10 110/100. ஸோ 2662 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 110/100 ஹோல் க்யூப். ஸோ ஹோல் க்யூப்னா இதை 3 வாட்டி எழுதணும்னு ஞாபகத்துக்கோங்க, அண்ட் 0 0 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அடுத்த லைனில் 2662 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு
11 by 10 whole cube irukuma ipo inda 11 by 100 na inda side kondu vandha reciprocal panna mudiyum thalagila eludha mudiyum keela iruka 10 mele mele iruka 11 keela eduthu vandralam so ipo na enna panna porana inda 11 table ala inda 2662 cancel panna poren eppadina 11 into 11 into 11 பார்த்தோம்னா 1331 இப்போ இந்த 1331 இன்ட்டு 2 பண்ணலாமா 2 1 ஜா 2 2 3 ஜா 6 2 3 ஜா 6 2 1 ஜா 2 பார்த்தீங்களா அதே ஆன்சர் தானே வருது ஸோ இது ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஒன் டைம் இது வந்து 2 டைம்னு எழுதிட்டாலே போதும் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 இஸ் ஈக்குவல் டு யுவர் பிரின்சிபல் ஸோ 2 ஒரு வாட்டி எழுதிட்டு 3 ஜீரோ ஆட் பண்ணிடுங்க 2000னா நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் புரியுதுங்களா அடுத்து 15th க்வெஸ்சன் பார்க்கலாமா The difference between simple and compound interest on a certain sum of money for 2 years at 2% per annum is rupees 1. The sum of money is அப்படின்ட்டு கேட்குறாங்க 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் 1 எனில் அசலானது டேஷ் ஆகும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஸோ ரொம்ப ஈஸி இல்லைங்களா இதுதான் நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸில் செஞ்சோம் சிஐ மைனஸ் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து 1 ருபி கொடுத்துருக்காங்க பிரின்சிபல் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் ஆரோட வேல்யூ 2 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர் ஸோ இந்த 100 எப்படி கேன்சல் பண்ணலாம் 2 1 டைம் 2 5 டைம்ஸ் 10 இந்த 0 அப்படியே எழுதிடலாம் ஸோ 1/50 தான் இருக்கும் ஸோ இந்த கீழே இருக்க 50-ஐ நான் என்ன பண்ண போகிறேன்னா க்ராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போயிடுறேன் ஸோ 50² இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் 50² 5 × 5 ஃபைவ் ஃபைவ் ஜார் 25 ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணும் ஏன்னா ஒரு ஜீரோ இருந்தால் ஸ்கொயர் பண்ணும்போது ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணும் ஸோ ஆன்சர் என்னென்னா 2500 இதுதான் நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே அப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாமே பெரிய பெரிய சம் மாதிரியே இருந்துச்சு ஸோ நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கற்றுக்காங்க க்வெஸ்சன் மட்டும் பார்த்து ஆன்சரை மார்க் பண்ணவே செய்யாதீங்க சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்